அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சபா சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பக்ரீத் அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம், என்னென்ன ஸ்பெஷல் செஞ்சாங்க எங்களோட மாமியார் வீட்டில் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்ட போறேன். பக்ரீத்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், குர்பானி கொடுப்பாங்க, அதுதான் ஆடை வந்து அறுத்து குர்பான் கொடுப்பாங்க, அதுதான் பக்ரீத்னு நாங்கள் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே எங்களுக்கு. நான் வந்து என்னோடய மாமியார் வீட்டில் தான் இந்த பக்ரீத்தை வந்து கொண்டாடினேன். அங்கே என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ரெண்டாவது, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இது வந்து மருதாணி, நாங்கள் பக்ரீத்துக்கு முன்ன நாள் கண்டிப்பாக மருதாணி எப்போவுமே போடுவோம். அதுக்கப்புறம் இப்போ நான் என்னோடய வீட்டிலேருந்து என்னோடய மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு பிடிச்சி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டோம். புரோட்டா வந்து காலையில் செய்கிறதுக்கு டைம் இருக்காது. இந்த மாதிரி ஜன்னத் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே ஆர்டர் பண்ணிட்டோம்னா அங்கேயே நிறைய இருக்கும். ரெண்டு பாக்ஸ் வாங்கி ஒரு ரோல் எடுத்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தேய்ச்சி தட்டில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான புரோட்டா ரெடி ஆயிரும். இது வந்து எங்களுக்கு வந்து டைம் இருக்காது, காலையில் தொழுவனும் வைக்கணுங்கிறதுனால. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கி செஞ்சிட்டோம்னா எங்களுக்கும் சாஃப்டாகவும் கிடச்ச மாதிரி இருக்கும், நாங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வேலையும் சிம்பிள். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடும்போது இந்த புரோட்டாக்கு தொட்டுக்க என்னென்னலாம் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். எல்லா புரோட்டாவையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 7 மணி காலையில், நாங்கள் என்னோடய மாமியார் வீட்டுக்கு 5 மணிக்கெலாம் போயிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது வந்து பாயாசம், பாயாசம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, இது வந்து தேங்காய் பால் பாயாசம், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நெய் நிறைய ஊற்றி முந்திரி பருப்பு எல்லாம் மிதக்க மிதக்க ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க என்னோடய மாமியார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து காலைக்கு தான், காலை சாப்பாடு புரோட்டா, புரோட்டாக்கு வந்து பாயாசம் பக்கத்தில், இது வந்து இனிப்பு, இனிப்பு லாஸ்ட்டாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு இனிப்பு இது நல்லாயிருக்கும். அப்புறம் வட்டலப்பான்னு சொல்லுவாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த டிஷ்ஷை ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்புறம் புரோட்டாக்கு தொட்டுக்க கறி குழம்பு, மட்டன் கறி குழம்பு தான் எல்லார் வீட்லேயும் அதிகமாக இருக்கும். ஸோ மட்டன் கறி குழம்பு தான் இது. இது புரோட்டாக்கு தொட்டுக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து தால்ச்சா, தால்ச்சாவும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக, எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் அலகுந்தில் நல்லபடியாக எங்களுடைய பக்ரீத் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதனால தான் இவ்வளோ நாளாக என்னால் அப்லோட் பண்ண முடியல, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எல்லாமே. காலைக்கு இது தான் எங்கள் வீட்டில் நடந்தது. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.